இதயத்தை திருடாதே சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யாவை கபாலி கடத்திட்டு வராரு. கிங் வரதை பார்த்துட்டு கார்க்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. கிங் வந்து அங்கே ரொம்ப வருத்தமாக இருக்காரு. அதை பார்த்துட்டு கூட இருக்கவங்க என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா என்னன்னு தெரியல, ஏதோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரி பரவாயில்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரின்னு சொல்லி காரை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அவங்க காரை எடுத்துகிட்டு கிளம்புறதை பார்த்து கபாலி சீக்கிரடா நம்மளும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. ஐஸ்வர்யாவை தேடிட்டு கார் டிரைவர் கோயிலுக்குள்ளே போயிருப்பார். அங்கே ஐஸ்வர்யா இருக்க மாட்டாங்க. சரி கார்கிட்ட போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கார்கிட்ட வந்து கார்த்திகா கிட்ட கேட்பாங்க. கார்த்திகா இங்கே ஐஸ்வர்யா வரல அப்படின்னு சொன்னோடனே, சரி இதை ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் சீக்கிரமாக சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. கபாலி கூட இருக்கவங்க என்னென்ன நீங்கள் பெரிய டான்னு நினச்சோ, நீங்கள் இந்த கிங்கை பார்த்து இப்படி பயப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு கபாலி வந்து, நம்ம சின்ன பாப்பாவை தானே கடத்த போனோம், நம்ம என்ன கிங்கு கூட சண்டையாக போட போனோம், நீங்கள் வந்து இந்த சின்ன பாப்பாவை கடத்த போன இடத்துல அந்த பாப்பாவை கடத்தாமல் நீங்கள் வந்து புளியோதரை வாங்கி சாப்பிட போயிட்டீங்க, நீங்கள் இப்படி இருந்து இருக்கிறதுனால தாண்டா நான் இப்படி இருக்கேன், சிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா நான் எதிர்த்தாப்பில் வர லாரி வீலுக்குள்ளே உங்களை சிக்க வச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கடுத்து கபாலி ராகுக்கு கால் பண்ணி, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குழந்தையை நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நீங்கள் கடத்திட்டீங்க ரொம்ப சந்தோஷம், அந்த குழந்தைய உங்ககிட்டயே கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கோங்க நாங்கள் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப பிரச்சனை சார், எங்களால் முடியாது அப்படின்னா கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. சரி நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்து செட்டில்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணிடுறோம் அப்படின்னு ராகு சொல்கிறாரு. சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிடுறாரு. கபாலி வந்து ஏதோ பேச வராரு. அதுக்குள்ளே ராகு கட் பண்ணதை பார்த்து, யார்டா இவன் பேச பேச கட் பண்ணுறான், இவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்வை அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு. இதுக்கடுத்த ஆதிக்கிட்ட ராகு வந்து இந்த விஷயத்த சொல்ல வராங்க. ஆதி வந்து ஃபோன் பேசிகிட்டே இருக்காரு யாருக்கூடையோ. அவர் ஃபோன் வச்சோடனேயுமே ராகு வந்து இந்த மாதிரி சஹானாவோட டாட்டரை வந்து கடத்தியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதி வந்துட்டு நல்ல விஷயம் சொல்லியிருக்கு, அவங்கக்கிட்டேயே வந்து கொஞ்ச நாளை வந்து அந்த குழந்தைய வச்சுக்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகு வந்துட்டு அதை சொல்லிட்டேன் சார், ஆனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆதி வந்துட்டு, சரி அவன் நல்ல ஒர்க்கர் தான், அவனுக்கு என்ன செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணிடு, அப்புறம் இந்த விஷயத்தை வந்து நம்ம சீக்கிரமாக சஹானா கிட்ட சொல்லணும், அதை சொல்லிடு, அப்போ தான் அவள் வந்து கவர்மெண்ட் டெண்டரையும் லண்டன் ப்ராஜெக்ட்லேயும் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இந்த விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுவா, அப்போ தான் நமக்கு வந்து அந்த டெண்டரும் ப்ராஜெக்டும் கிடைக்கும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறாரு. அதை ரகுக்கிட்டேயும் சொல்கிறாரு. கார் டிரைவர் வீட்டுக்கு வந்து ஐயா ஐஷு அம்மாவை காணும் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டேயும் சொல்கிறாங்க. இதை கேட்டு சோமசுந்தரமும் தேவகேமமும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னது காணுமா, அவங்க கூட தானே கோயிலுக்கு வந்தால், அவள் எப்படி காணாமல் போயிருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டிரைவர் இருந்துட்டு, இல்லை நானும் கோயில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேங்கய்யா, அவங்கள காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இளங்கோ வராரு. என்னாச்சுன்னு கேட்குறாரு. திரும்பியும் நடந்ததை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இளங்கோ வந்து அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அங்கே தான் இருப்பா, நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுருப்போம், சீக்கிரம் நம்ம போய் அங்கே தேடி பார்க்கலாம், கண்டிப்பாக அங்கே தான் இருப்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் தைரியம் சொல்கிறாங்க. அப்போ தேவிக்கேமா, நான் சஹனா கிட்ட என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க. அதுக்கு இளங்கோ அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, கண்டிப்பாக நமக்கு வந்து ஐஷு பாப்பா கிடச்சிருவா, நம்ம போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோமசுந்தரம் வந்துட்டு நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை அதுக்கு இளங்கோ இருந்துட்டு, இல்லை இல்லை அது அங்கே போனால் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடும், நியூஸ் பேப்பர் மீடியான்னு போயிடும், இது வந்து சஹானாக்கு தெரிய வந்துடும், அவள் லண்டனில் நிம்மதியாக இருக்கா, இல்லைனா அவள் இங்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆவா, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கோயிலில் போய் தேடுவோம், தேடி பார்த்து கிடைக்கலன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சோமசுந்தரம் சொல்லும்போது, இல்லை நான் மட்டும் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. இளங்கோ வித்யா இருந்துட்டு, அவங்க இங்கே இருந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் கம்னு கூட்டிகிட்டு போங்க, அனுமதியாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் கோயிலுக்கு கிளம்பி வந்து எங்கே தேடுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கப்போ அங்கே இருக்க பூசாரி வராங்க. அவங்கக்கிட்ட கேட்குறாங்க ஃபோட்டோ காமிச்சு, இந்த பாப்பாவா, இந்த பாப்பா டெய்லி இங்கே வந்து பாட்டு பாடுவாளே, ஆனால் இன்றைக்கி நான் இந்த பொண்ணை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. சரி வாங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்கலான்னு அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கக்கிட்ட கேட்டால், நான் இன்றைக்கி இந்த பாப்பாவை இங்கே பார்த்தேன், ஆனால் கொஞ்ச நேரமாக அந்த பாப்பாவை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக இளங்கோ வந்து அங்கே இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்குறாங்க. சரி நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒருத்தர் வந்து, அது ஒர்க் ஆகிறது இல்லை, இன்றைக்கி தான் வந்து நாங்கள் ஆளுங்க கூட்டிகிட்டு வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இளங்கோ வந்து உடனே டென்ஷன் ஆகி, இவ்வளோ பேர் வந்து போயிட்டு இருக்கிற இடத்துல சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட சரியாக பார்த்துருக்க மாட்டிங்களா அப்படின்னு கோவப்படுறாரு. அதுக்கு அவங்க இருந்துட்டு, நீங்கள் பொண்ணை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒழுங்காக கவனிக்காமல் இருந்துட்டு எங்கள் மேலே கோவப்படுறதுல என்ன நியாயம் அப்படின்னு அவர் கோவப்பட, சோமசுந்தரமையா இருந்துட்டு, சரி சரி
சட்டை போடாதீங்க, நாங்கள் பொண்ணை தொலைச்சிட்டோம், அந்த வருத்தத்தில் தான் கோவப்பட்டுட்டோம், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கடுத்து சோமசுந்தரம் வந்து ரொம்ப அழுகிறாங்க, நான் சஹானாக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இளங்கோ வந்துட்டு அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க, நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் ஐசுவா அப்படின்னு. அதுக்கப்புறம் சோமசுந்தரம் அங்கே இருக்க சாமி கிட்டே வேண்டிக்கிறாங்க, சீக்கிரமாக என் குழந்தைய வந்து காப்பாற்றி கொடுத்துரு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இளங்கோ வந்துட்டு ஐஷு ஒருவேளை அவர் ஃப்ரெண்டு யாரையாவது பார்த்துட்டு அவங்க கூட போயிருக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க நம்ம போய் தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யா வந்து மயக்கத்தில் காரில் படுத்திருப்பாங்க. அப்போ வந்து கபாலியம் அவங்களோட ஆளுங்களும் இளநீ குடிக்கிறதுக்காக இளநீ கடையில் நின்றுட்டு இருப்பாங்க. டிரைவரும் கார் கிட்ட வெளியில் வந்து யார் கூட ஃபோன் பேசிட்டு நின்றுட்டு இருப்பாரு. அப்போது ஐஸ்வர்யா வந்து கொஞ்சம் மயக்கத்துலேருந்து தெளிவாங்க. தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்கும்போது அவங்க எல்லாரும் காருக்கு வெளியில் நின்றுட்டு இருக்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு சரி வெளியில் போகலான்னு பார்க்கும்போது அந்த டிரைவர் திரும்பி பார்த்துருவார் ஃபோன் பேசிட்டே. டக்குன்னு ஐஸ்வர்யா வந்து கீழே குமிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் திரும்பிடுவார். ஸோ அப்போ அந்த டைம் கரெக்டாக ஐஸ்வர்யா வந்து டோர் ஓப்பன் பண்ணி போயிடுவாங்க. திருப்பியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டிரைவர் திரும்பி பார்க்கும்போது காரில் ஐஸ்வர்யா இருக்க மாட்டாங்க. இதை பார்த்துட்டு உடனே வந்து கபாலி கிட்ட போய் அந்த டிரைவர் சொல்வார், ஐஸ்வர்யா காரில் இல்லைன்றது தெரிஞ்சோனையும் அவர் கோவப்பட்டு அவர் அரைஞ்சிருவார். அதுக்கப்புறம் அந்த பாப்பாவை தேடி எல்லோரும் போகிறாங்க. ஐஷு பாப்பா வந்து அங்கே இருக்க ஒரு டேர்னிங்கில் இருக்க காரில் வந்து ஏறிடுறாங்க. இவங்களும் ஐஷு பாப்பாவை தேடி அந்த கார் பக்கத்தில் தான் வந்து நிற்கிறாங்க. ஐஷு பாப்பா அந்த காரோட கண்ணாடி வழியாக அவங்க நிற்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கபாலி எங்கடா அந்த பாப்பா போனா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க ஆளுங்கள்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரோ, எனக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே இப்போ போச்சு, எல்லாமே லாஸ் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காரு. இதோட இந்த பாட் முடியுது. இதுக்கு அடுத்த பாட் அந்த இந்த பாட்டோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து நான் அப்லோட் பண்ணுறேன்.